கர்த்தர் சந்தோஷப்படுவார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். ஆஹா பரவாயில்ல, என் பிள்ளை வந்து சுயத்துக்கு மரிச்சிட்டான். And the heaven will rejoice if the sinner is repented, and he, the Lord, will think that my child was forgiven. காளையை துண்டு துண்டு துண்டாக சந்து சந்தாக வெட்டினான். And because he cut in pieces. அங்க காளைக்கு உருவமே இல்ல. There is no shape for the bullock. உனக்குள்ள இருக்கிற இமேஜ் நொறுங்கணும். Your image should be broken. உன்னை உடைக்கணும். You have to break yourself. உடைச்சு நீ பலிபீடத்துல வைக்கணும். You must break, then keep it on the altar. அடுத்து என்ன நடந்தது? Nextly what happened? தண்ணீரை ஊற்றினான். He poured the water. அது வாட்டுக்கு ஓடுச்சு. And it run down. ஆண்டவருடைய இரக்கத்தை தேடு. And you must ask for the ஆண்டவரே என்ன மன்னியும் கேளு. You must seek the mercy of the Lord. நீ நினைக்கிற மாதிரி கண்ண மூடி ஆண்டவரே நான் அவனை அடித்ததுக்காக மன்னிப்பும், ஆண்டவரே இவனை ஏசுனதுக்காக மன்னியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின உடனே டபால்னு சாங்க்ஷன் ஆர்டர் கொடுத்துருவார்னு நினைக்க கூடாது. You should not think the Lord will give you sanction order if you ask for forgiveness. I have done this to him and that to him. மா பாவ மன்னிப்புங்கிறது சிலுவையின் இரத்தத்தில் உள்ள ஒரு ஜீவன். அது forgiveness of sin is a life in the blood of Jesus Christ on the cross. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே உண்டாகிறதுன்னு பைபிள் சொல்லுது. The redemption of sin takes place through his own blood, says the Bible. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் பாவ மன்னிப்புக்காக அவர் சிந்தினார். He shed every drop of his blood for the sake of the repentance of the sin. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி பாவ மன்னிப்பு டக்குன்னு முடியாது, தெரியாம செஞ்சிட்ட ஆண்டவரே அப்படினே ஓகே அப்படினு சொல்லிடுவார்னு நினைக்காதீங்க. And you should not think I unknowingly have done this, and if you say the Lord will forgive you. பாவ மன்னிப்பு உனக்கு கிடைச்சா அதோடு உனக்கு சுகம், விடுதலை, ஆரோக்கியம், அபிஷேகம் என்னெல்லாம் வந்துரும், அதோட சேர்ந்து வந்துரும். If you get forgiveness of sin, and you will be added to give you health and prosperity and wealth and life and blessings. போய் கால்ல போய் விழணும். And you must fall on his feet. மன்னிக்கிற பாரு, அப்போ இதயத்துல உண்டாகிற வலி இருக்கு பாரு, அதுதான் பலி. The pain that takes place at your heart when you forgive, and that is the sacrifice. உன் சுயத்தை உடைச்சு கால்ல போய் உழுந்து அழுகுந்து மன்னிப்பு கேட்கற பத்தியா, அதுதான் பலி. I'm breaking yourself and you go and fall on the feet and ask for forgiveness, and that is a sacrifice. அதுல ஒரு பெரிய வலி இருக்கு. ஐயோ மன்னிப்பு கேட்கணுமா அப்படினு. அதே நேரத்துல மன்னிப்பு கேட்டானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சரி பிரதர் போயிட்டு வாங்க நான் மன்னிச்சறேன்னு மனப்பூர்வமா மன்னிக்கிறான் பாரு, அதுதான் வலி, அதுதான் பலி. There is a sacrifice and that pain at heart when you ask for the forgiveness, and when you forgive and there is a pain, and that is the great sacrifice. இனிமேலாவது கவனமா இரு, போயிட்டு வா அப்படிங்கிறது. இது என்ன, இது இது மன்னிப்பாதே. And we will tell you must be careful anymore, and this is not the forgiveness. ஆமா, இதுக்கு முன்னாலே 4 தரம் கேட்ட, இப்போ வந்துட்டா சரி சரி போ, அதுவும் தப்பு. Before the time you have asked 4 times, and if you tell I forgive you, and this is also wrong. யோசிச்சு பாருங்க. Think and see. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு நாட்டில் உள்ள ஒரு குரூப்பை கொன்னுட்டாங்க. ஐஎஸ்ஐஎஸ் terrorist, and they killed a group of people in particular country. உங்க பிள்ளையை இப்படி கொன்னுட்டாங்களேன்னு ஒரு தாயிட்ட போய் கேட்டதுக்கு அந்த தாய் சொல்லிச்சான் அறியாம செஞ்சிட்டாங்க. And when they asked for the mother, they killed your child. நீங்க சொல்லுவீங்க, will we tell like that? சபை வாசல்ல நின்னே மண்ணெல்லி போட்டுருவ நீ. And you will tell and answer the church gate. பலிங்கிறது மன்னிக்கும் கேட்கும் பொழுதும் மன்னிக்கும் பொழுதும் உண்டாகிறத வலிதான் பலி. And sacrifice is a thing when you ask for forgiveness, when you forgive the pain comes, and that is the sacrifice. இனிமே நான் செய்ய மாட்டேங்கற எடுத்துக்கிற முடிவுல நீ போராட்டத்தை ஜெயிக்கிற பாரு, அதான் பலி. And when you win over the conflict, when you take the decision I will not sin anymore, and that is the sacrifice. நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது 3ஆம் தேதி இந்த பாவம் வந்து கதவை தட்டும் டக் டக்னு. ஏனா முடிஞ்சு போச்சு இல்லையா, பழைய வருஷம் முடிஞ்சிச்சு புது வருஷம் தொடங்கிடுச்சு, நீ திரும்பி வான்னு வரும். அப்போ நீ எதிர்த்து போராடி ஜெயிக்கிற பாரு, அதான் பலி. When you tell I will not sin anymore, but the third day of the January it will come and knock your door, and after a sanctification of the new year comes, and when you win over the conflict, and that is a sacrifice. நீ வந்து இரக்கத்தை தேடணும். In this you have to sort of the mercy. அந்த வாய்க்கால் முழுசும் தண்ணி ஓடுனது. And through the channels the water went out. தானியேல் என்ன சொல்கிறார்? What Daniel say? உம்மிடத்திலே திரளான மீட்பும் திரளான மன்னிப்புகளும் உண்டு. And he says and a multitude of mercies and redemption is found unto you. ஆண்டவரத்துல திரளான மன்னிப்பு இருக்கிறது. And there are multitude of forgiveness in them. காலை பிடிச்சு ஆண்டவர சிலுவையை பிடிச்சு மன்றாடிங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துல. You must plead and the cross, and you must fall on the feet and ask for forgiveness. ஆறாவது சரியான ஜெபம் தேவை. Sixthly we need a right prayer. அது சரியான ஜெபம்னா அவன் சொன்னா நீர் தேவன் நான் உம்முடைய ஊழியக்காரன் இப்பொழுது கேட்டருளும். And the right prayer is that you are my God and I am your servant, and you must offer my accept my sacrifice. எப்படிப்பட்ட ஒரு பிரேயர் பாருங்க. And see how the prayer was. நம்ம மாதிரி லோட 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 லோடன்னு ஒரே ஜெபம் இல்ல, ஒரே ஜெபம் ஆச்சா நீர் தேவன் நான் உம்முடைய ஊழியக்காரன் இன்றைக்கு கேட்டருளும் அப்படினா. And he said that I am your servant and you are my God and you must hear my prayer. அதுக்கு பின்பு ஒரு அக்கினி இறங்குச்சு. Then after the fire descended. அக்னி இறங்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened when the fire fell on it? அக்னி இறங்கின உடனே என்ன நடந்துச்சு? When the fire came, what happened there? அக்னி இறங்கின போது என்ன நடந்துச்சு? அங்க ஒண்ணுமே இல்ல. And there was nothing found. தண்ணியே காணோம். There was no water. காளையே காணோம். And there was no bullock. விறகு காணோம். There were no woods. அடுத்து கல்லு மண்ணு ஒண்ணுமே காணோம். பலி எல்லாத்தையும் சுத்தமா நக்கி போட்டு தூக்கி போயிடுச்சு. No stones or nothing was found. Everything was licked up. கர்த்தரே தெய்வம் என்ற ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. And there is only one voice heard, and he is the Lord. The Lord is the Lord. இதுதான் அங்க சுத்தியிருப்பு. And this is the sanctification. இத விட்டுவிட்டு நம்ம உலகம் ஆடம்பரம் மாம்சம் தோல்வி விழுகை பிரிவினை துக்கம் சண்டை அடிதடி இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வைராக்கியங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பரலோகம் போறது? And fleshly nature and all the failures and all such things, and if we keeping this, how we can go to heaven? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டைம் தரேன். I will give you time today. நல்ல ஜெபம் பண்ணுங்க. You must pray well. இது ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்காய் மாறினால் நலமாயிருக்கும். And if it is changed as the tears of water. இது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்காய் மாறினால் நல்லா இருக்கும். And if it is changed as the tears of valley, and it will be good for us. கோட்ட முடிஞ்ச உடனே எல்லாரும் வீடுகளல போய் ஒப்புரவாயிடு. At the end of the meeting we must reconcile ourselves. Unconditional, அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு. And there is unconditional forgiveness. எல்லாரும் கேட்கலாமா? Let us all ask unto him. அவசியம் இல்லாம கண்ணை மூடி கவுந்திராதீங்க, தலையை உயர்த்துங்க. And without urgency, and you should not bow your heads down, you must lift up your heads. ஆவியில் நிறைஞ்சு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிராதீங்க. Don't fill in spirit and disturb others. எல்லாரும் கண்களை மூடுவோம். All must close your eyes. ராபோஜனை எடுக்கணும் நீ ஆசைப்பட்டீன்னா இன்னைக்கு அக்னி இறங்கணும். If you decide to take part in Holy Communion, and you the fire must come down. முதலாவது தோல்விகளை உணருங்கள். First of all, you must realize your failures. மாற்றணும் தீர்மானம் எடுங்கள். And you must take a determination and must change. மாற்றுங்கள். Then you must change. அதுக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள், பலிபீடத்திலே வையுங்கள். You must submit upon the altar. ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுங்கள். You seek the mercy of the Lord. சரியான ஒரு ஜெப வல்லமை இறங்கட்டும். Let the right prayer spirit come upon us. அதோடு ஒரு அக்னி இறங்குவதாக. Until that fire come upon us. சபை பரிசுத்தமாகட்டும். Let the church be sanctified. முடிஞ்சா கண்ணை மூடுங்க. If possible, close your eyes. முடிஞ்சா நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். If possible, lift up your hands. முடிஞ்சா சத்தம் போட்டு அழுது ஜெபிக்கலாம். If possible, shed tears and cry. இதயத்தை தண்ணீரை போல ஊற்றலாம். Open your heart like a water. மணிக்கணக்காய் போராடலாம். For a harvest together you can strive in. ஆண்டவர் உன்கிட்ட பேசினா எழுதி வச்சுக்க. If the Lord speak to you, you write it down. கர்த்தர் உனக்கு உணர்த்தனா எழுதி வச்சுக்க. If the Lord is making you, you must note it down. என்ன காரியம் தப்புன்னு சொல்றாரு, ஒப்புரவாங்கணும்னு சொல்றாரு, எழுதி வச்சிட்டு முடிஞ்ச உடனே கண்ணை மூடிட்டு அந்த ஆள்கிட்ட ஒப்புரவாயிடு. And whatever things the Lord tell you that you must ask forgiveness, you must reconcile. After the end of the meeting, you must reconcile with the person. Opposite side ல இருந்து உன்னை ஏசுனா ஸ்தோத்திரம் பண்ணிக்கோ. And if they were scolding in opposite side, you must praise God. தேவன் இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். Today the Lord want to sanctify you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இந்த வருஷத்துல வந்த எல்லா விழுகைகள் தோல்விகள் மரண போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உன்னையும் என்னையும் தப்புவித்து கொண்டு வந்தது ஒரே நோக்கம், பரிசுத்தமாக்குவதற்காக. The only purpose the Lord have taken you from the falling and failures and all kinds of things in your life is to make you sanctify and come into his feet. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நான் நிர்மூலமாக இருக்கிறது கிருபை. It is of his sure mercies I was not consumed. எதற்காக? Why? உன்னை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக தான். To make you a holy. Amen. 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 நல்ல வாயை திறங்க, சத்தம் போடுங்க, அழுங்க, இருதயம் உடையட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மனங்கசந்து அழுங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்க, மனிதர்களோடு ஒப்புரவாகுங்க, பரலோகத்தோடு ஒப்புரவாகுங்கள். ஆமென். இன்றைக்கு உள்ள சுத்திரிப்பு கூட்டம் உங்களுடையது. And today sanctification belongs to you. நீங்களா முழங்கால் போட்டு நீங்களா உங்களுக்குள்ள அழுது உங்களுடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல இந்த 2017 நடந்த தோல்விகளுக்காக உண்மையாக விடுதலை கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்களே அழுது கத்தி சரிபடுத்திக்கலாம். Truly if you desire for the deliverance on all the failures that take place in the 2017, you must weep and you must kneel down and you must ask for the forgiveness. நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வந்து அத பத்தி தான் நான் பேசுவேன். I will take a subject and speak about particular subject. ஆவியானுடைய உதவியோடு நான் அத பேசுவேன். And with the leading of the Spirit of God, I'll speak to you. பட் நீங்க அதுல மட்டுமே சுத்திகரிச்சிட்டு மிச்சத்தை விட்டற கூடாது. And only sanctifying in that part, and you should not leave the remaining. உங்களுடைய உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் ஆவியில ஆத்துமாவில சரீரத்தில ஊழியத்தில ஜீவியத்தில எந்தெந்த பகுதியில என்ன குறை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டாகும். From the top of the head to the sole of the foot, and what are all the shortcomings and all the mistakes that found in your soul, spirit and body, for everything you must ask for the deliverance and forgiveness. எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வர்ற வரைக்கும் நான் முழங்கால விட்டு இறங்க மாட்டேன் நீ நிக்கணும் and you must stand until I get a proper sanctification I will not bend my knees down சிலுவையை பாருங்க look unto the cross உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் அடிக்கப்பட்டு தொங்கி பித்து தொங்கடப்பட்ட அவரை நோக்கி பாருங்க you look unto him from the top of the head to the sole of the foot who was broken into pieces முள்முடி சூட்டப்பட்டவரா and he was a crown of thorns கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவரா who was pierced with nails and hands and legs முதுகு உளப்பட்டவராய் and he is a backward விலாவில் குத்தப்பட்டவராய் and because pierced by everyone ஓ தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரத்தத்தை அவரிடத்திலிருந்து ஒழுகுகிற இரத்தத்தினால் உள்ள மன்னிப்பை பெறுங்கள் and you must receive the blood that is shedding down from him and you have to receive forgiveness யாரும் மௌனமா இருக்க கூடாது no one remain silent Amen. கூட்டத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போகிறதுக்குள்ள on காதுல ஒரு சத்தம் கேட்கணும். Before we enter into the next part of the meeting and we must hear the voice. என்ன சத்தம்? What was that voice? மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. And my son, thy sins are forgiven. மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. And my daughter, your sins are forgiven. இந்த சத்தம் கேட்டிருச்சுன்னா நீ பாக்கியவான். And if you hear this voice, you are blessed. அதுவரை போராடு until that you strike வாயை திற open your mouth அழு you cry இயேசுவே என்னை மன்னியும் கேளு you ask Jesus forgive me ஆமென் 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 உட்காரு சுத்திகரிப்பு என்பது பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது and sanctification is very important for our holy life ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய இரத்தத்திலேயே அந்த ஊழியத்தை செய்தார் Lord Jesus Christ did the ministry in his blood இயேசுவின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் and blood of Jesus cleanses from all sins அவருடைய இரத்தத்திலேயே அந்த ஊழியம் இருக்கிறது and the ministry is vested in his blood தன் சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் and he suffered without guilt to suffer to redeem the people out of his own blood நான் திரும்பவும் கொஞ்ச நேரம் தருவேன் once again I give you more time நீங்க வாட்டுக்கு உங்களுடைய மனசுல தோன்றுகிற எல்லா காரியத்தையும் பலிபீடத்துல வச்சிருங்க whatever is found in your mind you have to lay it on the altar லோத்த மாதிரி அப்படி இல்ல இப்படி இல்லன்னு என்னதா சொல்லிப்படாத and like lot you should not say it is not like this or that தப்புதான் 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 ஒப்புக்குடே இனங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் and even this contentious is well able to cover any kind of sin and you must accept your sins நீ ஒப்பு கொடுத்த ஆண்டவரே தப்புதான் தப்புதான் சொன்னினா அவருடைய இரத்தம் உன்னை மன்னிச்சிட்டே போடும் when you tell all the sins that you have committed it is wrong and you lay it on the altar and he will forgive you இன்றைக்கு கட்டுகள் today is binding கட்டுகளோடு நீங்கள் புதிய வருஷத்துக்குள்ள போக கூடாது with bindings and you could not enter into the new year கட்டுகள் அறுக்கப்பட்ட நிலவரத்தில் இல்லாவிட்டால் அவிழ்க்கப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் போக வேண்டும் bindings to be removed or it will be loosened you must enter in that state புதிய வருஷத்துக்குள்ள ஒரு விடுதலையோடு நீங்க கால் எடுத்து வைக்கணும் you must keep your lay your feet into new year with a deliverance ஒன்று மரணக்கட்டுகள் one is and the bindings of death 18 ஆம் சங்கீதம் 4 வசனம் Psalms 18 verse 4 மரணக்கட்டுகள் என்னை சுற்றிக்கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது மரணக்கட்டுகள் என்னை சுற்றிக்கொண்டது the sorrows of death compassed me ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னால ஒரு மரணத்தின் ஆவி போராடிக்கிட்டே இருக்கும் behind every child of God this death is striving with them ரெண்டு மரணம் இருக்குது there are two kinds of death ஒன்று சரீர மரணம் இரண்டாவது ஆத்தும மரணம் one is physical death and another one is the death at soul இந்த ரெண்டு மரணமும் உன் கூடே நிழல் போல வந்துக்கிட்டே இருக்கும் these two death will follow you like a shadow எங்க சான்ஸ் கிடைச்சாலும் உன்னை தோக்கடிக்கணும் and when it gets chance its desire is to make you feel chance கடச்சாலோ உன்னை உலகத்தை விட்டு தூக்கிடணும் கொன்றணும் அழிச்சறணும்னு பாப்பா when it gets chance it will take you to come out of the world or kill you from this world இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் when Jesus was in this earth and the plan of the father he must die on the cross ஆனா ஏரோது குழந்தையிலே அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணான் but Herod take a decision to kill him when he was a child இன்னொரு இடத்துல அவரை கல்லெறிந்து கொல்ல முற்பட்டார்கள் at one place and they have initiated to stone him இன்னொரு இடத்துல அவரை செங்குத்தான மலையிலிருந்து தலைகீழ தள்ளி கொல்லணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க and at one place and they made it to stand at the top of the mountain and make him to fall down ஆனா தேவன் அதுக்கு அனுமதிக்கல but the Lord did not permit it தொடர்ச்சியாக அவரை கொலை செய்யும்படியாக அந்த வல்லமைகள் போராடி கொண்டே இருந்தது continuously those spirits were following after him to kill him அதுபோல உனக்கும் எனக்கும் பின்னால ரெண்டு விதமான மரண வல்லமைகள் போராடிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது உன்னை തോൽവിയടയ വെക്കുന്നു ഇല്ലാട്ട കൊണ്ടരണം. Likewise these two death are following or pursuing after you to kill you or to make you fail. തിരടൻ തിരടവും കൊല്ലവും അളിക്കും വരുகிறான். The thief comes to steal and to destroy and to kill. இந்த மரண இந்த வல்லமை போராடும் பொழுது தான் நல்ல ஆவிக்குரியவங்க கூட செத்தா நல்லா இருக்கும் அப்படினு யோசிக்கிறாங்க. When this power of death is started to fight against us, even a good spiritual man and thinks in mind it is better to die. மரணத்தை விரும்புகிறவர்கள் ஜீவனை வெறுக்கிறார்கள். And those who love death are they are hating life. செத்துட்டா நல்லா இருக்கும். It is better if we die. நான் சாகணும்னு நினைக்கிறேன். I desire to die. எப்படிலாம் நீங்க இந்த வருஷத்துல எப்பமாவது பேசியிருக்கீங்களா? Have you spoken such words in this year? சாவை விரும்பியிருக்கீங்களா? Have you loved this death? தற்கொலை வாஞ்சிச்சிருக்கீங்களா? Have you desired committing suicide? இல்ல ஆண்டவரே என்ன எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? Or have you thought in your mind if Lord had taken us it would be better? நீங்க யோசிச்சு பாருங்க. Think and see. இந்த மரணம் உங்களுக்குள்ள போராடிட்டே இருக்கும். And this death will strive or fight with you. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு வல்லமை. And these are the literal powers. அது ஒரு மரண ஆவி, மரண பயம். And these are the fear of death or spirit of death. இன்னொன்னு என்ன பண்ணும்? மரண பயத்தை உண்டாகும். நீ செத்துருவே, நீ இருக்க மாட்டே, நீ தொலைஞ்ச, இப்படியே உன்னை தூங்க விடாம சாப்பிட விடாம உன்னை போராடும். On the other part the fear of death will tremble you to make you will not allow you to sleep, it will allow you to die. மற்றொன்று ஆவிக்குரிய மரணம். And another is spiritual death. அது உன்னுடைய தெய்வீகத்தை நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். And that count loss of your divinity. நீ அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயினாரே. அவங்க எழுத்தின் பிரகாரமா சாவல, ஆனா தேவனுடைய ஜீவனை விட்டு சபையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. In you eat that fruit of life then you will die, and it was given a curse to them, but they will not face the literal death, but they came out of the garden. எத்தனை பேர் மரண போராட்டத்தை உணர்கிறீர்கள்? How many are feeling and you are realizing the spirit of death? பைபிள்ல ஒரு மனுஷன் சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் சில அடிகள் இருந்தது. And a man said in the Bible to death and only few steppings for me and the death. இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு மரண போராட்டங்கள் வந்தது? In this year and how many faced the striving or towards death? மரணத்துக்கு எதிரான வியாதிகள். And because of death many sicknesses. மரணத்துக்கு எதிரான விபத்துகள். And the death accidents of எதிரான சூழ்நிலைகள். And many situations nearing death. மரணத்துக்கு எதிரான எண்ணங்கள். And many thoughts of death. இப்ப கூட ஒரு சிலருக்குள்ள இருக்கும். Even now you may have. இரண்டாவது. Secondly அதே 18ஆம் சங்கீதம் 5வது வசனம். 18th Psalm 5th verse. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அடுத்து பாதாளம். And next is hell. இந்த பாதாளத்தினுடைய தன்மை என்ன? What is the nature of this hell? பாதாளத்தின் சக்தி என்பது ஒரு வித்தியாசமானது. The power of hell is entirely different. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். And I will build up my church on this rock. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The gates of hell are not prevail over it. ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், பாதாள கட்டுகள் என் மேல் வந்து விழுந்தது. But here the psalmist says the sorrows of hell compassed me. பாதாளத்தினுடைய அந்த தன்மை என்ன? And what is the nature of this hell? பாதாளம் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். Hell is taking steps to conquer. ஒன்னே தோற்கடிக்கணும், தான் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணும். And it is desiring to make you fail and it must conquer. பாதாள கட்டுகள்ங்கிறது அதனுடைய சரியான ஒரு அடையாளம் உன்னுடைய ஜீவியத்துல உன்னை தோற்கடிக்கணும். The bindings of hell or sorrows of hell is its important purpose upon you is வாசல்கள் சொல்லுங்க உங்களை மேற்கொள்வதில்லை. அப்ப மேற்கொள்ளணும்னா என்னது? ஜெயிக்கிறதுக்கு தான் அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். The gates of hell shall not prevail over thee, it means that it will taking steps to prevail over you. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:55 ல பாக்கும்போது when we look this in 1 Corinthians chapter 15 verse 55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளம் ஜெயிக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. And grave is taking steps to attain the victory. இந்த போராட்டம் உங்களுக்குள்ள வெற்றியா தோல்வியா வெற்றியா தோல்வியா இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா பாதாளத்தின் ஆவி உன்னோடு போராடுதுன்னு அர்த்தம். If you have a conflict in your mind either it will be success or failure, it means that and you have the power of this death hell is striving with you. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல போனால் when you tell another meaning for it, பாதாளத்தின் வல்லமையினுடைய சக்தி என்னன்னா அது சங்காரம். The power of the hell, its power is to destroy. ஓசியா 13:14. Book of Hosea chapter 13 verse 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாதாளமே உன் சங்காரம் எங்கே? O grave, where is thy destruction? அப்ப பாதாளத்தின் வல்லமை என்னது? சங்காரம். and the power of the grave is to destroy. This power of destruction roamed around Egypt and the people of Israelites were saved. இப்படிப்பட்ட போராட்டங்களை எத்தனை பேர் சந்திச்சீங்க? And how many face such conflicts in your life? சங்காரத்தின் வல்லமைகளும் உங்களை ஜெயிக்கணும்ங்கற வல்லமைகளுக்குள்ள இல்லாவிட்டால் உங்களை தோற்கடிக்கணும்ங்கற வல்லமைகளுக்குள்ள எத்தனை பேர் மாட்டி கொண்டீர்கள்? How many were entangled the power of destructions or the power to overcome you or the power to succeed you? நீங்களே யோசிச்சு பாருங்க. You think and see. உங்களுடைய நிலவரம் எங்க இருக்கு? How is your state now? மரண கட்டுகள் உங்களோடு போராடுகிறதா? Is the bindings of death or sorrows of death for striving with you? இல்ல பாதாளத்தின் வல்லமைகள் உங்களோடு போராடுகிறதா? Or the power of this death fighting with you? நீங்களே உங்களை கண்டுபிடிக்கலாம். You must identify yourself. இந்த வல்லமைகள் உங்களுக்குள்ள போராடும் பொழுது தான் நீங்க பயங்கரமான வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகளை நீங்கள் உணர்கிறீர்கள். When these powers are fighting with you and you will go under sorrows and heaviness and many kind of pains. இந்த வல்லமை வரும் பொழுது தான் உங்களுக்குள்ள பயங்கர கஷ்டங்கள், துக்கங்கள்லாம் வருது. When these powers fighting with you, you are going under the tortures and failures and difficulties. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 முதல் வசனங்கள் வாசி. And book of Revelation chapter 9 verse 1 and 2. ஐந்தாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளியின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அதுக்குள்ள இருந்து புறப்பட்டது என்ன தெரியுமா? What proceeded out of it? அதுக்குள்ள இருந்து புறப்பட்டது என்னது? And what came or arose out of it? வெட்டுக்கிளிகள் வெளியே வந்து விழுந்தது. And the locust came and fall down. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. And the power is given to it, the power which is compared to the scorpions. இதுதான் பயங்கர வேதனையின் ஆவி. And this is the painful spirit. இதை நீங்க 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது when we see this fifth verse மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். உன் சரீரத்துல பயங்கர வேதனையை கொண்டு வர்றது யாரு? இந்த பாதாள குழியின் வல்லமைகள். And this power of the pit of hell is bringing such a terrible painful experiences and is bringing to you. நீ சாக மாட்டாய். You will not die. ஆனா ஒண்ணே சாகர வரைக்கு கொண்டு போய்டுவான். But till you die I will bring you there. பயங்கர வேதனையா இருக்கும். And it will be great tormentation. 5 மாசம் அளவு. For 5 minutes. இப்படி 5 months. அதாவது சில மாதங்கள், சில வருடங்கள், சில நாட்கள், சில வாரங்கள் இப்படி போட்டு ஒண்ணே உபத்திரவ காலம் மாதிரி வச்சிருப்பான். And he will take you the tribulation period for years together or hours or months or weeks together. ஒன்று மரண கட்டு, இரண்டாவது பாதாளத்தின் கட்டு. One is bindings of death and another is bindings of hell. இது இருக்கான்னு நீங்க பார்க்கணும். You check and see whether it is in you. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into book of Acts of the Apostles chapter 8 verse 24 நீ கசப்பான பிற்றிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். 23ல கசப்பான பிற்றிலும் பாவ கட்டில் நீ இருக்கிறாய். And thou were found in a gall of bitterness and the bound of iniquity. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? இவன் ஞானசான எடுத்த ஆள் தான். He was the one baptized. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் was 13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நானம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு ஊழியக்கார சொல்றான் நீ பாவக்கட்டில இருக்கறதா நான் உன்னை காண்கிறேன். And Simon who was baptized and looking unto the person he said thou art in the gall of bitterness abound in iniquity. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. How would it be? ஞானசானம் எடுத்துக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற, ஆனா இப்போ நம்முடைய நிலவரம் என்னன்னா நம்மில் அநேகர் பாவக்கட்டுக்குள்ள இருக்கிறோம். அதனால நம்மில் அநேகருக்கு மீட்பு இல்ல, மன்னிப்பு இல்ல. You have taken water baptism, you have taken received the anointing, but many are not removed or from this or not having the redemption out of this iniquity. அதுக்கு காரணம் என்ன? What was the reason? 21-22 உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ ஞானசானம் எடுத்திருக்கிற ஆனா இருதயம் தேவனுக்கு முன்னாக செம்மையாய் இல்ல. You have taken water baptism and thy heart should be right before the sight of the Lord. உனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறது. And still you have wickedness. என்ன துர்க்குணம்னா என்னது? ஜென்ம சுபாவம். And wickedness is essential nature. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று உருவாக்கத்தை பத்தி இது பேசுகிறார். And Psalmist is telling about the forming, and I was conceived out of my womb with wickedness, I was still found in the wickedness. அப்படியானால் நீ பாவக்கட்டில இருந்தா என்ன நடக்கும்? If so, if you are found in the bindings of sin, what would happen? பாவம் ஒரு கயிறு. Sins are like a rope. அது உன்னை கட்டும். The cords will bind you. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். Proverbs chapter 5. 22ஆம் வசனம். Verse 22. துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் வந்து ஒரு கட்டு, அது ஒரு கயிறு. எப்படினாலும் உன்னை கட்டிடும். Sins are like a cords and somehow it will bind you. ஏசாயா 58:6 பார்க்கும் பொழுது. When we look at the book of Isaiah chapter 58 verse 6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் பாவம் கூடும் பொழுது அதுக்கு பேர் என்னது? சில்லற கூடுனா என்னது? சில்லறையெல்லாம் கூடிட்டுனா ரூபாய் ஆயிடும். அதே மாதிரி பாவம் கூடிடுச்சுன்னா அக்கிரமம் ஆயிடும். When sins are added, I changed into for wickedness. அக்கிரமத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள். Bands of wickedness or bands of sins. இன்னும் ஏதாவது விட முடியாத பாவம் உங்களுக்குள்ள இருக்கா? Is there any sins that you are not able to leave it? இன்னும் விடுதலை பெற முடியாத பாவம் இருக்கா? Is there any sins that you could not be delivered? நீங்களே உங்களை நீங்களே நிதானித்து பார்க்கணும். You discern yourself and see. நம்ம நிலவரம் என்ன? How is our state? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. And it is since these many years have passed after salvation. இன்னும் நமக்குள்ள எத்தனையோ விதமான குறைகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், புறஜாதிகள் நம்மளை குற்றம் சாட்டுகிற அளவுல உள்ள குறைபாடுகள் நமக்குள்ள மறைஞ்சிருக்கு. And still some of the blunders or mistakes or shortcomings or foundness or foolishness and Gentiles accusers and such a things are found in our life. சில நேரங்கள்ல நம்ம அறியாமலே burst ஆயிடுறோம். And sometimes unknowingly we are bursting. அடுத்ததாக நெக்ஸ்ட்லி ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது when we look into book of Isaiah chapter 52 இரண்டாவது வசனம் verse 2 தூசி உதறிவிட்டு எழுந்திரும் எருசலேமே வீற்றிடும் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தே உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கழுத்தின் கட்டுகள் என்பது உன்னை தலை நிமிர விடாமல் தடுக்கிற ஒரு வல்லமை. Bands of neck means that it never allow you to lift up your heads. அது உன் தைரியத்தை எடுத்துரும். It take out your boldness. கழுத்துல கட்டப்பட்டவன் எப்படி இருப்பான்? குனிஞ்சிட்டே இருக்க வேண்டியது. One who are bound in neck and how would be he will bow his heads down. உனக்கு தேவசமூத்திர நிமிந்து உட்கார முடியாது. You could not lift up your heads and straight in the presence of the Lord. நாலு பேர் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, சபையின் மத்தியில, சத்தியக்க ஜனங்கள் மத்தியில, ஊழியக்காரங்க மத்தியில எல்லாம் நீ தலை குனிஞ்சே இருப்ப. Among the servants of God, among the people, among the Gentiles and the church, and you will bow your heads down. கழுத்தின் கட்டுகள். Bands of neck. அதுதான் உன்னால நிமிந்து பார்க்க முடியாம நீ ஒரு கூனியை போல சுத்திட்டே இருக்க வைக்கிறது. And that will not allow you and will make you to be like a bend. உன் கழுத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. You must lose your bands of your neck. ஊழியம்லாம் நம்மள தான் செய்றோம். Do your ministry well. ஆனா உன் கழுத்துல உள்ள கட்டுகளோட நீ ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. But doing the ministry with bands of your neck, there is no use of it. அது நீயே அவுக்கணும். You must loosen. உன்னை நீ சரிபடுத்தணும். You must make you perfect. நீ நினைச்சா அது சரியாயிடும். If you think it is possible with you. பைபிள்ல சொல்லி இருக்குது தேவனால் எல்லாம் கூடும். அடுத்து யாரால கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். And Bible says that everything is possible with God and those who believe it is possible with him. ஒரு இந்து மனுஷன் சிகரெட் குடிக்காம இருக்கான். A Hindu man he is not having a habit of smoking. ஒரு இந்து மனுஷன் சாராயம் குடிக்காம இருக்கான். A Hindu man is not having the habit of liquor. இப்படி உலக பிரகாரமான மனிதர்களே பாவங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது ஒன்னால ஏன் முடியல? When the worldly persons are refraining from the sins, why can't you live in that life? அவன் விபச்சாரமே பண்ணாம இருக்கான். And he commits not adultery. வேசித்தனம் பண்ணாம இருக்கான். He commits not fornication. நீ அபிஷேகம் பெற்றன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்துற. You say that you are anointed but you deceive. நீ துரோகம் பண்ணுகிறாய். And you are உன் கழுத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. You must loose the bands of your neck. அடுத்ததாக nextly லூக்கா 8:29 Book of Luke chapter 8 verse 29 அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும். சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தான். He was bound with chains and fetters. உனக்கு மேல இருக்கிற பிசாசின் கட்டு உன்னை விட்டு போகணும். And all the binds of the Satan over you must be departed. இந்த பிசாசு உன்னை கட்டி வைக்கிறான். And these demons binding you. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? And where is his habitation? அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது. And his habitation is in sepulchre or tomb. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குங்குது. ஆனா பிசாசு பிடிச்சவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறையாக இருந்தது. And our habitation is in a dwelling is in heaven, but one was possessed by devil and his habitation is in tomb. ஏகுருது மார்க்க 5 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் அவனுடைய குடியிருப்பு கல்லறை இருந்தது. And we can see this in 5th chapter. மார்க் 5ஆம் அதிகாரத்துல அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. And we can see in book of Mark chapter 5 and his habit dwelling is in tombs. அப்போ இப்போ அவனுடைய நிலவரம் என்ன? அவன் சங்கிலிகளினால விலங்குகளினால கட்டப்பட்டவனாய் கிடக்கிறான். How his present state was, and he was bound by the fetters and chains. இந்த கட்டுகள் எப்படி நீங்குறது? And how these bands are removed? இன்னைக்கும் கூட சில விசுவாசிகள் வீட்ல போராட்டம் இருக்கு. In some of the believers house there are some strivings or fightings. சிலருக்கு மேல எல்லாம் கை வச்சு ஆட ஆரம்பிச்சுடுவாங்க. If we lay our hands and they will start to roam. ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துல ரிசெப்ஷன்ல நான் சொல்லிருப்பேன். பாஸ்டர் அருள்தாஸ் ஜெபிக்கிறாரு. அந்த பையன் ஆட ஆரம்பிக்கிறான். In a reception function purpose Anita Kalyanai 3 naal kalichu reception aad aarambikran. Pastor Aldas prayed for a boy and he started to iva vaalku eppadi irukonu yosinga and see how his life would be. Ana viswasi, he was a believer. He was a Sunday school teacher. He was a Sunday school teacher. Ivarku kalyanam ketti vekkiranga, kalyanam kettna iva aadran. He got married and he was possessed by demon. Vaalkeye aadum and his life will be shaked. Appo pisasin kattugal oru silarukkulla சரியான விடுதலை இல்லாம இன்னும் உள்ள இருக்கு. And some there are the bindings of the devil are not removed and still they have the problem in them. நீங்க நினைக்கிற மாதிரி ஆடுற பிசாசை துரத்திடலாம். ஆடாம இருந்தே ஒண்ணே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதான் இப்ப ரொம்ப வீடுகள்ல இருக்கு. And shaking devils can be chased out, but some demons are not shook and we cannot cast them out. அந்த குடும்பத்தையே அலக்கழிக்கும். And that will torment the whole family. சில பையங்களுக்குள்ள, in some of the boys, சில புருஷனுக்குள்ள, in husband, சில மனைவிக்குள்ள, in some wives, இந்த ஆவிகள் உள்ள வந்துரும் and these spirits enter into them. இது குழப்ப ஆரம்பிச்சற அந்த குடும்பத்தை அசைக்கும் and this will confuse the family, it will shook the family. ஒரு சிலர்லாம் நீங்க நினைக்கிறீங்க அவங்க விபச்சாரம் பண்றாங்க வேசித்தனம் பண்றாங்க, அது ஒரு spirit. And you may think that some are committing adultery or fornication, it is a spirit. வேசித்தனத்தின் ஆவினே பைபிள் சொல்லுது. And the Bible says it is spirit of fornication. ஒரு சில எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்க. இல்ல இல்ல, சண்டை போட்டுக்கிற ஒரு ஆவி இருக்கு. Some keep quarreling and you may think they are fighting for justice, but still they have the spirit of fighting. ஒரு சிலருக்கு யாரோடையும் ஒத்து போக முடியாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அத பைபிள் சொல்லுகிற நியாயாதிபதிகள பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஆவி உள்ளே வந்தது. ஆனபடினால் கருத்து வேறுபாடு வந்தது. And some they do not have the coincide with others and they have the spirit of fighting with others. And the Bible in Judges we can read that they had a different of spirit wickedness in them and they could not have they be staying in the difference of opinion. நான் எப்பவுமே சொல்றது, I used to say often, உன் வியாதிக்கு பின்னால பிசாசு இருந்துச்சுனா வியாதி சுகமாகாது. Behind your sickness if there is a devil and you will not be healed. உன் பாவத்துக்கு பின்னால பிசாசு இருந்துச்சுனா அது வியாதியா தான் உன்னை கொண்டு வரும். And if there or sins behind you and it become a sin, sickness, பிசாசை first அடிக்கணும். So first you have to beat the Satan. அடுத்ததாக, nextly, லூக்கா 13:16, 13:16 of Luke. இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமானபடி 13:16, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சாத்தான் கட்டி இருந்தான். And Satan bound it. சாத்தான் எப்படி கட்டி இருந்தான்? How he bound? அவனை ரோட ஓட விடல, வியாதியில கட்டி இருந்தான். He did not allow him to roam around the streets, but he was bound in sickness. 18 வருஷமா அந்த பெண்ணை அந்த ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி கட்டி இருந்தது. And the spirit of weakness and bound her for 18 years. இந்த சுத்திரிப்பு கூட்டத்தோடு மரணக்கட்டு, பாதாள கட்டுகள், உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுகள், பாவ கட்டுகள், பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் அருந்து போகும். And with the sanctification meeting all the bindings of death and hell and sickness and sins and iniquities should be removed from you. انا 18 வருஷமா அவ சர்ச்சில தான் இருந்தா. 18 years she was stayed in the church. பட் இந்த கட்டு அவளை விட்டு போகவே இல்ல. But this bonds did not remove from her. انا கர்த்தர் கிருபையினால் அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். But graciously the Lord delivered her on that day. கடைசி கட்டு எப்படிப்பட்ட கட்டு? And what is the last band? அது கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த கட்டுகள். And this band came out of Christ. சத்தியத்தை அறிஞ்சதனால, because of knowing the truth, சத்தியத்துல நிக்கணும், பொய் சொல்ல கூடாது, உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், சமாதானமா போகணும், தாழ்ந்து போகணும், சகிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஐயோ நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க செய்றீங்க பாருங்க, இது நிமித்தம் உனக்கு சில கட்டுகள் இருக்கு. And because of you taking some decisions, I must stand in truth and I should not go away from this truth and I have to stand this, I must endure, I must suffer, and because of this you get some bands. இத குறித்து பவுல் பல விதங்கள்ல பேசுறார். And concerning this Saint Paul spoke in different ways. அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்ட ஒரு சேனாபதி. And he was a captain who was bound by the sake of Christ. அப்போஸ்தலர் 26:29, according to Acts chapter 26:29, அப்போஸ்தலர் 20:23, according to 20:23 of Acts. பிலிப்பியர் 1:7 1:7 of Philippians பிலிப்பியர் 1:13 and 1:13 of Philippians கொலோசியர் 4:18 and 4:18 of Colossians 2 தீமோத்தேயு 2:9 and 2 Timothy chapter 2 verse 9 எபிரேயர் 10:34 and Hebrews chapter 10 verse 34 இந்த இடங்களில் எல்லாம் அவர் சொல்லுகிறாரு நான் கட்டப்பட்டவன் in all the places and he said that I was bound கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பல கட்டுகள் இருக்கிறது and because of the sake of Christ I have many bindings இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன் I was bound like a transgressor ஒரு குற்றவாளி போல கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டப்பட்டேன் like an accused I was bound for the sake of Christ நீ ஒரு பொய் சொன்னா தப்பிப்பீரலாம் if you tell lies and you can escape கொஞ்சம் பச்சபாதமா நீ செஞ்சா செயல்பட்டறலாம் if you act partially and you can act கொஞ்சம் மாயமலம் பண்ணா தப்பி போயிரலாம் and if you work with hypocrisy you can be escaped ஆனா நீ கிறிஸ்துவுக்காக நிக்கிற பாரு இது நிமித்தம் பயங்கரமான கட்டுகள் உனக்கு இருக்கு and since you stay for the sake of Christ and you have to face many from bindings கர்த்தர் இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் அவிழ்த்துவிட விரும்புகிறார் today the Lord desired to lose all bindings இந்த வருஷத்தின் கடைசியில at the end of this year கர்த்தர் உன்னோடு இந்த கட்டுகளை அவிழ்க்க முடியாக பேச விரும்புகிறார் the Lord would desire to speak to you to loose all your bonds பிசாசினுடைய செயல் கட்டுகிறது and the activity of the devil is to bind you தேவனுடைய வேலை கட்டு அவிழ்ப்பது but the work of the Lord is to loose your bonds நியாயாதிபதிகள் 15:10 ஐ பார்க்கும் பொழுது when we look into book of Judges chapter 15 verse 10 நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள் சத்ருனுடைய aim என்ன what is the aim of the devil is to bind you அதுதான் அவனுடைய வேலை and that is his work ஆனா தேவனுடைய வேலை என்ன but what is the work of the Lord தேவன் என்ன செய்றாரு but what the Lord do எரேமியா 38 ல பாருங்க look unto Jeremiah chapter 30 verse 8 அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு what the Lord of hosts பிசாசு சொல்றான் நான் அவனை கட்டறதுக்கு வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு நான் கட்டுகளை அறுப்பேன் devil says and I come to bind him but the Lord say I have came to break his yoke அறுப்பேன் சொன்னாரே அறுத்தாரா and he said he will break did he broke it 107 ஆம் சங்கீதம் 14 ஆம் வசனம் Psalms 107 verse 14 வனாந்தரத்திலே 107:14 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னாரு இப்போ என்ன சொல்லிருக்கு கட்டுகளை அறுத்தார் and he had broken the bonds it said that it was broken 116 ஆம் சங்கீதம் 16 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into Psalms 116 verse 16 கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் இப்போ அவன் அறிக்கை என்ன what is his confession now ஒரு இடத்துல சொல்றாரு அறுப்பேன்னு இன்னொரு இடத்துல சொல்றான் அறுத்தார்னு இப்போ என்ன சொல்றான் அவிழ்த்து விட்டு விட்டீர் எனக்கு அவிழ்த்து விட்டீங்க எனக்கு ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னு சொல்றான் in one place he said I will break and another place was broken and here he said I lose the bonds எத்தனை பேருடைய கட்டை அவிழ்ப்பார் and how many bonds were loosed now எத்தனை பேருடைய கட்டுகள் அப்போஸ்தலர் 16:26 Acts chapter 16 verse 26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகும் and all the people gathered in this meeting everyone's bands must be loosed இத விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிங்க those who believe this you close your eyes and bend your knees இன்னைக்கு நல்ல டைம் தருவேன் I give you time today எனக்கு இன்னைக்கு இது கடைசி கூட்டம் மாதிரி I think this is the last meeting for me சரியான ஒரு அபிஷேகம் வரணும் a right anointing must come தெய்வத்தினுடைய சக்தி நீங்க இன்னைக்கு அனுபவிச்சிட்டு தான் போணும் you must experience the power of God உன்னை பிசாசு இனிமே குற்றம் சொல்ல கூடாது and no more Satan must accuse you உன் மனசாட்சி உன்னை குற்றமா சாட்ட கூடாது and your conscience should not accuse you அபிஷேகம் பெறாம கூட்டத்தை விட்டு வெளியே போகவே கூடாது don't receiving anointing don't depart from the meeting உன்னுடைய மரண கட்டுகள் நீங்க வேண்டும் let your sorrows of death be removed உன் பாதாள கட்டுகள் நீங்க வேண்டும் let your bands of the hell be removed உன் பாவ கட்டுகள் நீங்க வேண்டும் let your bands of sins be removed உன் கழுத்தின் கட்டுகள் நீங்க வேண்டும் let your bands of night be removed உனக்கு இருக்கிற பிசாசின் கட்டுகள் நீங்க வேண்டும் let the bands of the devil be removed உனக்கு இருக்கிற வியாதியின் கட்டுகள் நீங்க வேண்டும் let the bands of the sickness be removed ஓ உனக்கு இருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த கட்டுகள் எல்லாம் நீங்க வேண்டும் let the bands that you received by the sake of the Christ be removed கிறிஸ்துவின் நிமித்தம் நீ ஒரு பாதகனை போல நீ மாறி இருக்கிறாய். And because of Christ and you were changed like a transgressor. எல்லா கட்டுகளையும் நான் அறுப்பேன். I will break all the bands. Amen. நான் அது தேவனுடைய வாக்குத்தத்தம். And that is the promise of the Lord. அந்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிச்சிட்டு சொல்லணும், கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். Experiencing those promises you must confess the Lord have loosed all my bindings. இந்த ஒன்று ரெண்டு ஊழியர்களுக்கு ஒன்று ரெண்டு விசுவாசிகளுக்கு உரியது அல்ல. It does not belong to two or three believers or two or three servants of God. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போறதை நான் பார்க்க வேண்டும். I must see everyone bands be removing. Amen. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and stand on knees. பைபிள் எல்லாம் மூடி ஒரு ஓரத்துல ஒதுக்கி வைங்க. And close your Bible lay it aside. குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. And you just keep your child apart. Amen. அவைகள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு தடையாய் மாறி விடாம. And they should not be hindrance that you to go to heaven. கொஞ்ச நேரம் அப்படியே தேவனும் நீங்களும் நெருங்கிட்டே இருங்க. For a while you go closer with God, you and you God. இருளின் வல்லமை விலகட்டும், வெளிச்சத்தின் வல்லமை நெருங்கட்டும். Let all the power of darkness be removed and the power of light comes into us. சடுதியில ஒரு வல்லமை வரும். A sudden power will come. அதோடு உன் கட்டுகள் அறுந்து போய்விடும். And with that all your bands be removed. உன் கட்டு மட்டுமல்ல, not only your bands. உனக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறவங்க கட்டுகள் அவிழ்ந்து போகும். The bands of your neighbor left and right will be removed. அப்படியே சில நிமிடங்களிலே எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்து போகும். Within few minutes everyone bands will be loosened. Amen. அது மரண கட்டா இருந்தாலும், it may be the bands of death. பாதாள கட்டா இருந்தாலும், it may be the bands of hell. பாவ கட்டா இருந்தாலும், it may be the bands of sins. எந்த கட்டா இருந்தாலும், whatever the bands may be, பிசாசோ செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ, whatever may be sin or witchcraft or any kind of satanic problems, வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ, it may be the sicknesses or weaknesses or diseases, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்க்க கூடியவராய் வந்திருக்கிறார். The Lord is well able to be perform all the bands to be loosened now. இயேசுவையும் மரணத்தின் வல்லமையும் பாதாளத்தின் வல்லமையும் கட்டி இருந்தது. And Jesus was bound by the sorrows of death and sorrows of hell. ஆனால் மரண உபாதையின் வல்லமையை கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்தார்னு பைபிள் சொல்லுது. But the Bible says and he have loosened the tortures of death. அந்த வார்த்தை உண்மையானால் இன்னைக்கு உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவது உண்மை. If the words are true, it is true that all your bands be removed now. இன்றைக்கு கர்த்தர் உன் கட்டை அவிழ்க்க தான் கொண்டு வந்திருக்கிறார். Today the Lord brought you here to band all the loose to be bands. அது உன் அறிக்கையினால் முடியும். It is possible with your confession. ஆமா ஆமா எல்லா ஊழியக்காரருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். All the servants of God bands must be removed. எல்லா தாய்மாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். And all the bands of the mother should be loosed. எல்லா தகப்பன்மாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். And all the bands of all fathers must be removed. எல்லா வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் எல்லாருடைய கட்டு அவிழ்க்கப்படணும். All the bands of the young girls and young boys should be removed now. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உடைய கட்டு அவிழ்க்கப்படணும். All the bands of the Sunday school teachers must be removed. இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டவனாய் நீ திரும்பி போக வேண்டும். Today you must return with the one who was loosed by your bands. போதும். It's enough. நீ கட்டப்பட்டிருந்தது போதும். It is enough that you were bounded. நீ கட்டப்பட்டிருந்த நாட்கள் போதும். The days that you are bound is enough. Amen. Amen. இப்பொழுது சொல்லப்பட்ட கட்டுகள் என்னில் இருக்கிறதை உணர்கிறேன். அதுக்கு நான் இடம் கொடுத்தது உண்மை. அதிலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன் சொல்றவங்க எலும்பி அறிக்கிடலாம். And those who say that I feel all the bindings in me that you have told forth is true and I realize it that, and those who say let's stand up and confess. 1 minute தான். For 1 minute. எலும்பி எந்த கட்டு இருக்குன்னு உணர்த்தப்பட்டீங்களோ அதை சொல்லிட்டு உட்காருங்க. இன்னைக்கு அந்த கட்டு தெரிக்கணும். And what the bands that you felt now you stand up and confess today the bands must be broken. அக்கினி கட்டப்பட்ட கயிறு போல அறுந்து போக வேண்டும். And it should be like a fire bands it is fired out. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Ibakara bakara bakara balakara. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, amen. Sida bakara bakara vaniya. Amen. 100% எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? And how many want 100% of deliverance? 100% எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? And how many says I need 100% deliverance? போடுங்க, முழங்கால் போடுங்க. Bend your knees. நான் நான் பேசுறது நிறுத்த போறேன். கர்த்தர் பேச போகிறார். I am going to stop my speaking and Lord is going to speak with you. யாரும் டிஸ்டர்ப் பண்ணிராதீங்க. And don't disturb among yourself. ஆனா ஒரு வல்லமை உன்மேல் இறங்கும். The power will come upon you. பலிபீடத்திலிருந்து அந்த வல்லமை புறப்படுகிறது. The power is proceeding out of the altar. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. The power proceeds out of the throne. சீயோனிலிருந்து அது புறப்படுகிறது. Out of Zion. ஆமென். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று உண்மையானால், if it is true that your sins are forgiven, அவருடைய இரத்தம் உன்மேல் பட்டது உண்மையானால், if it is true that his blood was touched upon you, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுவார். Today the Lord will speak to you. உன்னுடைய தரிசனம் புதுப்பிக்கப்படும். Your visions will be renewed. உன் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். The Lord will anoint your head with fresh oil. இதுவரை நீ பெறாத ஒரு அபிஷேகம். An anointing that you received not till yet. உன்னை இப்பொழுது சந்திக்க போகிறது. And now it is going to visit you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. Amen. உனக்கு கிடைக்கிற அபிஷேகத்தின் மூலமாக, through the anointing that is given to you, உன் குடும்பத்துல இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும். And all the bands of your family will be removed. ஒரு நிமிஷம். பவுலும் சீலாவும் தேவனை துதித்தாங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. And Paul and Silas praised God. All the everyone's bands were loosened. ரெண்டு பேர். Only two were praised God. அப்படியானால் நீ உன் குடும்பத்துல நாலு பேர் இங்க முழங்கால நின்று கொண்டிருக்கிறாய். If so, the four of your family members are staying on knees. ஆமா, உன் பிள்ளைங்க எங்கேயாவது இருக்கலாம். And your children may be any place. உன் மனைவி எங்கேயோ இருக்கலாம். And your wife may be in any place. உன் புருஷன் எங்கேயோ இருக்கலாம். Your husband may be in any place. உன் சகோதரன் சகோதரி எங்கேயோ இருக்கலாம். Your brother or sister may found some other place. இப்பொழுது இறங்குகிற அபிஷேகம், the anointing which descend now, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகணும். And all the bands will be removed right now. Hallelujah. Amen. ஆமா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் வந்துருச்சா? Do you got that assurance? என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சார்னு நிச்சயம் வந்துருச்சா? Have you got the assurance that Lord has forgiven my sin? எப்ப அந்த நிச்சயம் வந்துச்சோ அப்பவே பாதாளம் நடுங்க ஆரம்பிச்சிரும். When you got the surety, at that time the hell will start to tremble. எப்ப அந்த நிச்சயம் உனக்குள்ள கரை புரண்டு வந்துச்சோ பாதாளத்தின் கட்டுகள் கலன்று போய்விடும். When the assurance overflow in you, all the bands of the sins and hell will be removed. தைரியமாயிரு. And be courageous. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. Hallelujah. 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 Amen. அநேக பெற்றோர்கள் ஒரு சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. Many parents do not give room for the proper anointing. அநேக வாலிபர்கள் சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. Many youths are not giving room for the proper anointing. ஆனா எனக்குள்ள ஆவியானவர் பயங்கரமா போராடிட்டு இருக்கார். But the spirit of God is intervening with me greatly. இன்னைக்கு தான் விடுதலையின் நாள். And today is the day of deliverance. இன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு இடைபடுகிற நாள். And today is the day the Lord is dealing with you. இன்னைக்கு ஒரு வல்லமை உன் மேல வந்து விழட்டும். And today let the power fall upon you. விடாத. Do not leave him. விடாத. பற்றிக்கோ. Hold on the power of the Lord. Amen. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆமென். என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹalleluya hallelujah hallelujah amen amen. நீ பாவரிக்கை செய்தது இதே நேரம்தான். And this is the time that you have committed sin. ஆனா பிசாசு உன்கிட்ட போராடிட்டே இருக்கான். But the devil is fighting with you. இப்போ ஓ வாயில இருந்தே ஒரு வார்த்தை, பாவத்தை மன்னித்து விட்டாரே. And the word proceeding out from the Lord has forgiven my sin. அப்பனா அவன் தலை நசுக்கப்படுகிறது. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மனதிரசே மௌதிலா மனதருடாரி. மனதிரசே மௌதிலா மனதருடாரி. மனதிரசே மௌதிலா மனதருடாரி. மனதிரசே மௌதிலா மனதருடாரி. ஆமென். இந்த கூட்டங்களுக்கு வரும் பொழுது நாம் வெகு தூரத்துல இருந்தோம். When we come to this meeting we were very far away. தேவ சமூகத்தை விட்டு out of the presence of God, leaving the glory of God, and from the voice of God, and from the vision of God. In many circumstances, and we were drawn far away from the Lord. But what the Lord did, the Lord sent His word. He sent His blood. உணர்வை அனுப்பி, and He sent His feelings, அவருடைய அன்பை அனுப்பி, He sent His love, அபிஷேகத்தை அனுப்பி, He sent His anointing, உன்னை இழுத்து கொண்டார், He drawn you towards Him. Amen. உண்மையாகவே நான் தூரத்துல கடந்த ஒரு ஆளு, கர்த்தர் என்னை இழுத்து கொண்டார், இல்லனா நான் ஒண்ணுலாம போயிருப்பேன். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்னை இழுத்துச்சு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, உண்மையா அனுபவத்துல சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். என்னை விட்டிருந்தா நான் நாசமாக போயிருப்பேன். ஆனா தேவன் இழுத்து கொண்டார். எங்க வரை இழுத்து கொண்டார்? இயேசுவின் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுவரை இழுத்து கொண்டார். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்றும் என்ன மதுரம் சொல்ல இயலாதே, ஆயன்ன என்றும் என்ன மதுரம் சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்றும் என்ன மதுரம் சொல்ல இயலாதே, ஆயன்ன என்றும் என்ன மதுரம் சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஆயன்ன என்றும் என்ன மதுரம் சொல்ல இயலாதே, 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 ஆயன்ன என்றும் என்ன மதுரம் சொல்ல இயலாதே. ஆமென். சாத்தான் தோற்று போனான். உன்னோடு போராடின வல்லமை தோற்று போய்விட்டது. உன்னை இதுவரை கட்டுப்படுத்தி இருந்த சக்தியை கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். நீ மன மகிழ்ச்சியாயிரு. ஆமென், 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 ஆமென். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஓ என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, ஓ என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஓ என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, ஓ என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, ஓ என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, 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 ஓ என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. Amen. உன் ஆலோசனைகளை நான் கவிழ்த்து போட்டேன். I perverted your counsels. இனி என் ஆலோசனை நிலை நிற்கும். And hereafter my counsel is established. உன் வழிகளை நான் அடைத்து போடுகிறேன். I am shutting your ways. என் வழிகளை நான் உனக்காக திறக்கிறேன். I am opening my ways for you. நீ உன் அறையை கட்டிக்கொள். You gird up your loins. உன் அறையை நீ கட்டிக்கொள். Gird up your loins. என் வழிகளில் நடக்க உன்னை தீர்மானித்துக்கொள். You determine to walk in my ways. என் வழிகள் உனக்கு இன்பமாய் இருக்கும். My ways will be pleasant for you. என் வழிகள் உனக்கு சமாதானத்தை தரும். My ways will give you peace to you. என் வழிகள் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். My ways will give you victory. என் வழிகளில் நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you in my ways. உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன். I have seen your tears and lamentation. உன் ஆத்துமாவின் அலறுதலை நான் கேட்டேன். I have heard the crying of your soul. இனி நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். I will not be silent anymore. என் ஜனத்துக்காய் நான் எழுந்து அருளுவேன். I will rise up for my people. கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் துதித்துக் கொண்டே இருப்போம். For a while let us all keep praising God. Amen. கர்த்தர் ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord is doing a great deep sanctification. வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் ஒரு 10 நிமிஷம் பண்ணிக்கிட்டே இருங்க. Let us offer only praises for 10 minutes. கர்த்தர் பேசினால் பேசட்டும். If the Lord speak, let us speak to us. Amen. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருங்க. Let us all glorify and give praises to God. ஒரு அக்கினி இறங்க போகிறது. The fire going to come down. அன்றைக்கு பலிபீடத்திலே இறங்கின கடைசி அக்கினி. The last fire that came upon the altar. Amen. எல்லாவற்றையும் பட்சித்து போடு ஒரு அக்கினி இறங்க போகிறது. The fire that descends to devour everything is going to come down in our midst. துதியுங்க. Praise God. துதியுங்கள். Praise God. Amen. உங்கள் ஆவியிலே எதற்காக ஏவப்படுகிறீர்களோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And whatever you urging in your spirit, praise God for it. ஆவியானவர் எதெல்லாம் உணர்த்துகிறாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And for all the what the spirit of God is urging you, we praise him. இந்த வருஷத்துல நடந்த நன்மையோ தீமையோ எதெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. And good or evil what the Lord have told you, and praise God for it. யாரு ஸ்தோத்திரத்தை நிறுத்த கூடாது. And no one should cease praising. முடிஞ்ச கண்ணை மூடு, கையை உயர்த்தி போராடி ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு பெரிய ஜெயத்தின் கொடி பறக்க போகிறது. If possible, close your eyes, lift up your hands and praise God. A victory of banner is going to fly over us. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என் பிள்ளையே, உன் கட்டுகளை அறுப்பது எனக்கு லேசான காரியம். என் பிள்ளையே, உன் கட்டுகளை அறுப்பது எனக்கு லேசான காரியம். உன் கட்டுகளை நான் அறுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. 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 நல்ல சத்தமா துதியுங்கள் துதியுங்கள். ஓ ரபக்க துடபக்க துடபானியா ரீபாலியா சஹானியா. Amen. Amen. என்னுடையவர்களோடு நான் பேசுவேன். I will speak with my belonging to you. என்னுடையவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். And they that belong to me, I will resurrect them. என்னுடையவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். I will fight for mine. என்னுடையவர்களுக்காக நான் போராடுவேன். And I will strive for they that are mine. என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கு நான் கொடேன். I will not give my glory to anyone. இதோ உன்னை புதிய பாத்திரமா நான் என் கையில வரைந்திருக்கிறேன். சிறுமிகன பாத்திரானே தினான பாத்திரானே சிறுமிகன கோபாகனை பாத்திரமாக உன்னை கிருபா பாத்திரமாக மாற்றி இருக்கிறேன். சிறுமிகன பாத்திரானே சிறுமிகன பலவிதமான கட்டையினால் கட்டப்பட்டுதான் உன்னை என் அன்பின் கையினால் கட்டி எடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பே நிரம்பே வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பே நிரம்பே வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பே நிரம்பே வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பே நிரம்பே வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வந்து ஆளுகை செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் நாளை காலை மாலை இருக்கிற கடைசி கூட்டங்களை தெய்வம் பொறுப்பெடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு ஒரு ஆசை, ஞானஸ்தானம் எடுத்த எல்லா விசுவாசியும் ஆணோ பெண்ணோ எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில புது வருஷத்துல உட்காரணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் முன்னேற முடியாது, குடும்பத்துல வாழ்க்கையில செழிப்பு உண்டாகாது. அப்படினால எல்லா விசுவாசிகளும் ஞானஸ்தானம் எடுத்த தாயோ தகப்பனோ புருஷனோ மனைவியோ வாலிபனோ எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில புது வருஷத்தை தொடக்கணும். கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவா. தோத்ரா 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 தோத்ரா. ஜாம் அருமையான நல்ல இயேசுவே, இந்த ஆசிரிக்கப்பட்டதான நல்ல நாடுகளுக்காக நாங்களும் துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாடுகளில் நம்முடைய பாதத்தை தரித்திருக்கவும் எங்களை சுத்திகரித்து கொள்ள முடியாகும். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாகும். எனக்கு ஆசிரியப்பட்டதான நல்ல நாளை தந்தபடினாலுமே துதிக்கிறோம். என்னோட கூட்டங்களெல்லாம் அன்றைக்கு பொருட்படுத்தி மட்டுமாக நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். மாலை வெளியிலும் கத்தாவை தெய்வ சமூகத்தில் வந்து எங்களை தாழ்த்தும்படியாக ஆண்டவரை எலியா தன்னுடைய வெளிப்படுத்த செப்பனிட்டது போல எங்களோட ஜீவத்தை சரிப்படுத்தும்படியாக அவங்களோட ஜீவத்தில் குறவுகளை சுயத்தை முற்றும் உடைத்துக்கும்படியாக நீ சித்தம் கொண்டபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்தி சுத்திகரித்தான் நம்முடைய பிள்ளைங்கள ஜீவத்தில் நீ ஆழமான கிரியை நடப்பித்தபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, முக ஸ்தோத்திரம். மரண கட்டுகளான மரண பயத்தின் விடுதலை கொடுத்தபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, பாதாளத்தின் வலிமையா வேதனை கொடுக்கிற சங்காரத்தின் வலிமையில விடுதலை கொடுத்தபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, முக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளுக்கு பிசாசின் கட்டுகளில் முற்றிலுமாக விடுதலாக்கப்பட்டுக் கொண்டு பாதாளத்தின் கட்டுகளில் விடுதலாக்கப்பட்டு கொண்டு ஆண்டவரே அக்கிரமத்தின் கட்டு விடுதலாக்க கொண்டு பிசாசு கட்டி வச்சிருந்த கட்டுகளில் விடுதலாக்கப்படும்படியாக நீ சித்தம் கொண்டபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ கட்ட அவிப்பே சொன்னீரே, அந்த வாஞ்சத்தை கூட வச்சு நிறைவேற்றினாலும் நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, சிறைச்சாலையின்னா அத்தனை பேர் விடுதலை பெற்ற போல அந்த கட்டுகளை நாங்கள் விடுதலாக்கப்பட முடியாது. பரிசுத்தாவியான மூலமாக எங்களோட மத்தியில் அசைவாடி எங்களோட உயர்ப்பித்த பிரதான இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழி நடத்துவேன் சொன்னீரே, எங்களை கரம் பிடித்திருக்கேன்னு சொன்னீரே. உங்களோட வழிகளை எங்களை நடத்தி நிறைவான ஆசீர்வாதம் இன்னும் பெற்றுள்ள தகுதியுள்ளவர்களாக ஊரு மாற்றும் கிருபையில கருத்தில் ஒப்படைக்கிறோம். மீதியான குற்றங்கள் எல்லாம் பொருட்படுத்த ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.